வணக்கம், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். நீங்கள் பார்க்குறக்கு ஒர்த்தான பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மூவிஸ் அண்ட் சீரீஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வீரப்பனை பற்றின ரெண்டு டாக்குமெண்ட்ரி சீரீஸ். நெட்ஃப்ளிக்ஸில் த ஹண்ட் ஃபார் வீரப்பன்ன்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஃபைல வந்து கூசை முனுசாமி வீரப்பன்ன்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சீரீஸுமே சூப்பராக இருக்குது. சந்திரமர கடத்தல் வீரப்பனை பற்றி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரை பிடிக்க தமிழ்நாடு அண்ட் கேரளா போலீஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, அவர் எப்படி மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக மாறினார், வீரப்பனோட ரைஸ் அண்ட் ஃபால் இதெல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான் இந்த ரெண்டு சீரீஸும். நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஜிஃபை ரெண்டுத்துலையுமே வீரப்பனை பற்றி டீட்டெயிலாக தான் கவர் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே பர்சனலாக எனக்கு வந்து ஜிஃபை சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் நக்கிரன் கோபால் வந்து வீரப்பனை மீட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே காட்டியிருந்தாங்க. மூவி லெவலில் டாக்குமெண்ட்ரி சீரீஸை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ரெண்டு சீரீஸும் பெஸ்ட்டு தான். பட் ஜிஃபைல ரிலீஸ் ஆயிருக்க கூசை முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி சீரீஸில் இன்னுமே டீட்டெயிலாக எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் மூவி சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸ். 2017 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. இந்தியன் கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர், மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட் ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். சச்சின் கிரிக்கெட்டில் எப்படி ஜாயின் பண்ணார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியோட சப்போர்ட், சச்சினோட கிரிக்கெட் கரியர் மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃபை பற்றியும் இந்த மூவியில் காட்டியிருக்காங்க. தரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி மூவி. சோனி லிவ் ஆப்பில் தமிழ் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.5. நெக்ஸ்ட் மூவி த எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டை வின் பண்ணியிருக்குங்க. சவுத் இந்தியாவை சேர்ந்த பழங்குடியினர் பொம்மன் அண்ட் பெல்லி ரகுன்ற ஒரு குட்டி யானையை கேரிங்காக வளர்க்குறாங்க. இதை பற்றி தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் காட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட படம் ஆஸ்காரையும் ஜெயிச்சிருக்கு. ஸோ அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நெக்ஸ்ட் மூவி கரி அண்ட் சைனட் த ஜோலி ஜோசப் கேஸ். 2023 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கேரளாவை சேர்ந்த ஜோலி ஜோசப்ங்கிற ஒரு பெண்மணி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை சைலண்டாக கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வருஷமாக பக்கா பிளான் பண்ணி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஆக்சிடென்டல் டெத் மாதிரி இந்த சம்பவத்தை செட் பண்ணியிருக்காங்க. யாரா இந்த அம்மா, எப்படிடா இதை பண்ணாங்கன்னு சொல்லி கேரளாவே இந்த கேஸ் வந்து ஒழுக்கிருக்கு. இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் கவர் பண்ணியிருக்காங்க. தரமான கிரைம் டாக்குமெண்ட்ரி மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அவைலபிளாக இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நெக்ஸ்ட் மூவி அசாசின்ஸ். 2020 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நார்த் கொரியன் லீடரான கிம் ஜான் உன்னோட ஒன்று விட்ட பிரதர் கிம் ஜாங் நாம் இவரை வந்து மலேசியன் ஏர்போர்ட்டில் வச்சு ரெண்டு பொண்ணுங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுங்களை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. இவங்க இந்த கொலையை பண்ணாங்களே இல்லையான்றதான் மெயின் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நெக்ஸ்ட் மூவி த ஃபவுண்டர். 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மெக்டொனால்ட்ஸ்ன்ற பேர் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்கருக்கு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட், வேர்ல்டு லெவலில் மெக்டொனால்ட்ஸ்க்கும் 31,000 மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஆரம்பத்தில் இவங்ககிட்ட ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண ரேன்ற ஒரு சேல்ஸ்மேன் இந்த கம்பெனி வந்து எப்படி டெவலப் பண்ணார், இந்த கம்பெனிக்கே எப்படி அவர் ஓனர் ஆனார் அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இது ஒரு செமையான மோட்டிவேஷனல் மூவி. காசு பணம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் உங்களோட திறமையை வச்சு முன்னுக்கு வரலான்றிருக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. நெக்ஸ்ட் மூவி த தீஃப் கலெக்டர். 2023 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 1985 அரிசோனா மியூசியமில் காணாமல் போன ஒரு மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு பெயிண்டிங் வந்து 32 வருஷம் கழித்து ஒரு வீட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆர்ட்டை திருடுனது மேரேஜ் ஆன ஒரு கப்புள் தான். இந்த ஆர்ட் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆன்டிக் பொருட்களை இந்த வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கப்புள்ஸை பற்றி சொல்லக்கூடிய மூவி தான் இது. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க, நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஷ்லி மேடிசன் செக்ஸ் லைஃப் ஸ்கேண்டில். 2024 ரிலீஸ் ஆன ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் தான் இது. இது வந்து ஒரு மினி சீரீஸ் தான், இதில் டோட்டலாகவே 3 எபிசோட்ஸ் தான். இந்த ஆஷ்லி மேடிசன்ன்றது ஒரு டேட்டிங் சைட், அதாவது மேரேஜ் ஆனவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் திருப்தி இல்லை என்றால் இந்த சைட் மூலமாக வேற ஒருத்தர் கூட இல்லீகலாக அஃபேர் வச்சுக்கலாம். அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே செக்யூராக மெயின்டைன் பண்ணப்படும். இந்த மாதிரி ஒரு அங்கிள் வேலையை பண்ணுற இந்த ஆஷ்லி மேடிசன் சைட்டை யாரோ ஒரு புண்ணிய வந்து ஹேக் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸையும் பப்ளிக்காக லீக் பண்ணிடுறான். இதனால் பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த சைட் எப்படி பாப்புலர் ஆச்சு, இதை எப்படி ஹேக் பண்ணாங்க, இதெல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய சீரீஸ் தான் இது. இவனுக்கு பண்ணது ஒரு கேவலமான வேலை தான், பட் அதை வந்து டாக்குமெண்ட்ரியாக சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, ஒன்ஸ் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.3.
இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.